ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் ரோஸ் வாட்டர் இயற்கையான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள், இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் செய்ய போறேன். ஃபேஸ் பேக்கு மூணே பொருள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர் செஞ்சிடலாம். எங்க வீட்டுல பன்னீர் ரோஸ் செடி இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷா ரோஸ் எடுத்திருக்கேன். கடைகள்லையும் பன்னீர் ரோஸ் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செடி இல்லைன்னா கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோஸில் இருக்க பெடல்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பூச்சோ இல்லை டஸ்ட்டோ ஏதாவது இருக்கும், அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் வாட்டரில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மட மடன வெயிட் லாஸ் ஆகும். இந்த ரோஸ் வாட்டரோட தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது தேன் கலந்து குடிச்சிருங்க. டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு ரோஸ் பெடல்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 700-800 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெடல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ரோஸ் பெடல்ஸ் போட்ட உடனே தண்ணியோட கலர் மாறி இருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த ரோஸோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த வாட்டரில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், அந்த ரோஸ் பெடல்ஸ் கலரே மாறிடுச்சு. நல்லா பிங்க் கலராக போட்டோம், இப்போ ஒயிட் கலராக ஆயிடுச்சு. இந்த பெடல்ஸில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் வடிச்சிடலாம். பாருங்கள், தண்ணியோட கலர் பிங்க் கலரில் இருக்குது. இந்த பெடல்ஸில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வாட்டரை செஞ்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரூம் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற ரோஸ் வாட்டரில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் இந்த ரோஸ் வாட்டரில் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக காட்டன் எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கள, இதில் அந்த காட்டனை டிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. 20 மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லியும் ஒரு தடவையாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர்லேயும் லெமன்லேயும் இருக்கிற ஆன்டி பாக்டீரியா ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது பார்த்தீங்களா, அது வராமையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருவளையம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். ரோஸ் பெடல்ஸ், ரோஸ் வாட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் பெடல்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பெடல்ஸ் கிடச்சிச்சின்னா டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா மென்று சாப்பிட்ருங்க. இப்படி டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாகும், வாய்ப்பும் சரியாகும், ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு நல்லா கூலாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரோஸ் பெடல்ஸை டெய்லி 2 டைம் நல்லா மென்று சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா லூஸ் மோஷன் சரியாயிடும். அடுத்து ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த பன்னீர் ரோஸ் பெடல்ஸை தனியாக எடுத்துகிட்டு நிழலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ் பெடல்ஸ் நல்லா காயறதுக்கு 1 வாரம் ஆகும். நான் நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அடுத்து ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். இதுதான் ஆவாரம் பூ, தோட்டத்துலேயே நிறைய இருக்குது. தோட்டத்தில் கிடைக்காதவங்களுக்கு கடையிலேயும் இருக்கும், வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஆவாரம் பூவை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த பூலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த ஆவாரம் பூ பொடியை டெய்லியும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேர்வையால் வர ஸ்மெல் வந்து வரவே வராது. அதே மாதிரி கலர் இன்க்ரீஸ் ஆகும். பியூட்டி பார்லரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபேஸ் பேக்கில் ஆவாரம் பூ பொடியும் கலந்துருக்காங்க. ஆவாரம் பூல டீ போட்டு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் வரவே வராது. சுகர் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி உடம்பு சூடும் குறையும். இந்த டீக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க, பனவெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆவாரம் பூ பொடியை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டுறது நிற்கும். பாருங்க, இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பாசிப்பயிர் எடுத்துக்கலாம்.
இதுதான் பாசி பயிரோட செடி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இந்த பாசி பயிரில் கொஞ்சம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ பாசி பயிர் எடுத்திருக்கேன். அரை கிலோ பாசி பயிருக்கு 200 கிராம் ஆவாரம்பூ, 200 கிராம் ரோஸ் பெடல்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த 3 பொருள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும்னா, நாட்டு மருந்து கடையில் சில பொருள்லாம் கிடைக்கும், அந்த பொருளையும் வாங்கி காய வச்சு நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுன்னு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். இந்த பாசி பயிரில் பார்த்தீங்கன்னா செம்பு சத்து அதிகமாக இருக்கிறதால கிண்ணில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கிண்ணு நல்லா பளபளன்னு வச்சுருக்கோம். ஃபேஸில் கரும்புள்ளி முகப்பொரு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கும், முக சுருக்கும் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி இந்த 3 பொருளையும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் அதிகமாக அரைக்கிறதுனா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சிலே அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாசி பயிரை மட்டும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவாரம் பூவையும் ரோஸ் பெடல்ஸையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 3 பொருள் இல்லையே, அவ்வளோ நன்மை இருக்குது. நீங்கள் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணாலும் இவ்வளோதான் இருக்கும், பட் அதில் கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால சடனாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது நம்ம இயற்கையான முறையில் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பாருங்கள், ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எடுத்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் இன்றைக்கி இந்த பவுடரில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ரோஸ் வாட்டர்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம், அலுவிரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம். தயிரில் புரோட்டீன், கால்சியம், வைட்டமின் டி நிறையா இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின், பிம்பிள்ஸ் எல்லாம் சரியாகும். அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், எல்லா பொருளுக்கும் நான் ஒரு அளவு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்தும் நீங்கள் குளியல் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பெண் குழந்தைங்களுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த மஞ்சள் மட்டும் சேர்த்துக்காதீங்க. இந்த பூலாங்கலங்கும் வெட்டி வேரும் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். இந்த பவுடரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோஸ் பெடல்ஸ், ஆவாரம் பூ, பாசி பயிரை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.